மணியாச்சி அருகே கனமழை காரணமாக தற்காலிக தரைப்பாலம் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடர் மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மணியாச்சி பகுதியில் 63 மில்லிமீட்டர் மழையும் ஓட்டப்பிடாரம் பகுதியில் அதிகபட்சமாக 80 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இந்நிலையில் ஒட்டலூர் அணி வழியாக செக்காரக்குடி செல்லும் புதிய நெடுஞ்சாலை உயர்மட்ட பாலம் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருவதால் போக்குவரத்திற்காக தற்காலிக தரைப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தொடர் கனமழை காரணமாக இந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் செக்காரக்குடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் செக்காரக்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 4 பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட கல்வி அலுவலர் ரெஜினா உத்தரவிட்டுள்ளார். மேலும் சீரான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தருமாறு அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.